ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்தாருக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பிளாக் ஒன்று. அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம பால் காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜூஸ் எல்லாம் போட்டதுக்கு பால் தேவைப்படுது. இன்றைக்கி நான் போட போகிற ஜூஸ் பார்த்திங்கன்னா, மாம்பழத்தில் ஜூஸ் போட போகிறேன். அதனால் பால் காய வச்சு அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பால் காய வச்சிடலாம். நான் வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன், இப்போ காய வச்சிடலாம். இந்த மாதிரி சூடு ஆறணும், ஆறுற மாதிரி பொருளாக இருந்துச்சுன்னா முதல்லையே அதை செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா கடைசி நேரத்தில் வந்து நம்ம பால் வந்து காய்ச்சிக்கிட்டு ஒரு ஆற்றிட்டு ஆற்றிட்டு இருந்தோம்னா நமக்கு வேலை வந்து கெடுதலாக இருக்கும். அதனால் முன்கூட்டியே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி காய்ச்சி ஆற வைக்கிற பொருட்களை எல்லாம் பார்த்திங்கன்னா முதல்லையே காய்ச்சி நம்ம ஆற வச்சிடணும். ஒரு வாரம் எடுத்துகிட்டு ஜூஸ்க்கு தேவையான பாலெல்லாம் ஊற்றிட்டு தேவையான பால் எடுத்துகிட்டு மீதி நம்ம குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் நான் அரை லிட்டர் பால் சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மொத்தமாக பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பால் ஊற்றி பால் கூட தண்ணி சேர்த்துட்டேன். அதே போல் பார்த்திங்கன்னா, எப்பயும் நம்ம பாலெல்லாம் காய வைக்கிறப்போ என்னென்னா, பாலை ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். அந்த பாத்திரத்தை நல்லா காய விட்டு நம்ம பால் அதில் வந்து ஊற்றக்கூடாது. அதனால் பால் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் வந்து வடைக்கு கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு இல்லை, பட்டாணி பருப்பு. நம்ம கடைகளில் எல்லாம் கேட்டோம்னா பட்டாணி பருப்பு கிடைக்கலாம், அந்த பருப்பு தான் நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம நோம்பு கஞ்சிக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடை வந்து இருந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நோம்பு கஞ்சி கொஞ்சம், ஒரு வடை கொஞ்சம், இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் டெய்லி ஒரு வடை செய்வோம் இல்லையா, அதனால் இன்றைக்கி நான் வந்து பருப்பு வடை தான் செய்ய போகிறேன். ஒரு நாளைக்கு பருப்பு வடை செய்யுங்க, சமோசா செய்யுங்க, இன்னொரு நாளைக்கு வந்து உளுந்த வடை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக இதை செய்யணும்லாம் இல்லை, நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா செய்யலாம், இல்லைன்னா செய்ய தேவையில்லை. கடையில் கூட வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை அதெல்லாம் தேவையே இல்லை, வெறும் நோம்பு கஞ்சியை மட்டுமே நம்ம குடிக்கலாம் அப்படின்னா கூட அப்படி கூட குடிச்சிக்கலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். நம்ம வந்து சரி கொஞ்சம் சைடு சேர்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு அரைச்சிக்கலாம். பருப்புக்கு வடைக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டு முன்னாடி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் தேவை, வெங்காயம் இதெல்லாம் தேவையானதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு கடைசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம், மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். பாலும் பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு, நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கமாக ஆற வச்சிடலாம், அதை ஆறிட்டுருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம வடைக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அஞ்சு பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ பருப்பு தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும், வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ வடைக்கி நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துடும். நல்லா ஒவ்வொரு பருப்பும் முழுசு முழுசாக இருக்கணும், அப்புறம் பருப்புலாம் அரையும் குறையுமா இருக்கணும். அந்த மாதிரி இறைச்சா தான் வடை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதே பாத்திரத்தில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் வடை போடுறதுக்கு பதிலாக அப்படியே எடுத்து பக்கோடா மாதிரி அப்படியே அப்படியே உதுத்து உதுத்து பொறிச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமே பருப்பு வடை நல்லா தட்டி தட்டி போட்டு எடுக்கிறத விட ஒரு நாளைக்கு பக்கோடா மாதிரி செய்யலாம், இன்னொரு நாளைக்கு நல்லா வலுவலுப்பாக அரைச்சிட்டு வெங்காயத்தை அதிகமாக போட்டு அந்த மாதிரியும் பொறிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு, இப்போ உருட்டிக்கலாம் வடைக்கு. நல்லா இது போல் தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக லைட்டாக மட்டும் வேக வச்சு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு பத்து அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியோ நல்லா எண்ணெய் காய வச்சு ஒரு தடவை நீங்கள் பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே வடை வந்து சுட சுட இருக்கும். லைட்டாக ஒரே ஒரு தடவை, ஒரு ரெண்டு தடவை லைட்டாக அந்த கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் நீங்கள் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த டைம் போச்சிங்கன்னா உங்களுக்கு வடை வந்து அந்த டைம் சாப்பிட்றப்ப கூட சுட இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பக்கோடாவும் போட்டுக்கலாம், இல்லை இது போல் வடையை தட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை அதிகமாக இருக்குது எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னா கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம்.
இல்லைன்னா சகருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி சகருக்கு எதுனா தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் சக டைமில் கூட எடுத்து ஒரு ரெண்டு வடையை பொறிச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அவுட்டோர் குக்கிங் வீடியோலாம் ஒரு நாலு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்போ எல்லாருமே கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் நோம்பு வைக்க மாட்டீங்களா, நோம்பு நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் நான் பார்த்தேன். அது வந்து வீடியோ அப்படிங்கிறது வந்து இப்போயே எடுத்து இப்போயே அப்லோட் பண்ணுறது கிடையாது, முன்கூட்டியே எடுத்து வச்சு அந்த வீடியோலாம் இருந்து அப்புறம் தான் அப்லோட் பண்ணுவாங்க. உடனே எடுத்து யாருனாலையும் அப்லோட் பண்ண முடியாது. அதுவும் அவுட்டோர் வீடியோவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று. அதனால் நீங்கள் பேசுகிறோம் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்லாம் பேசக்கூடாது. நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்காமல் நோம்பு டைமில் நீங்கள் அப்படி சாப்பிட்றீங்க இப்படி சாப்பிட்றீங்க ஊரில் அந்த அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. அப்படியெல்லாம் சொல்கிறப்போ எப்படி அவங்க மனசு சங்கடப்படும் அப்படின்றதையும் யோசித்து பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த டவுட்டை மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு கிளியர் பண்ணுறேன். வருஷம் வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த வருஷமும் பண்ணுறேன். பண்ணக்கூடாது தான், பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சரி, ஒரு சிலருக்கு வந்து அவ்வளோதான் தெரிய, ஒரு வெளி உலகம் பற்றி தெரியலை போல் அப்படி இருக்கிறவங்க பேசிப்பாங்க, சரி அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வடையை தட்டி எடுத்தாச்சு, வடை தட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து வடை தட்டுறதுக்கு முன்னாடியே என்ன காய வச்சுருப்பேன், உங்ககிட்ட பேசின ஒரு சுவாரஸ்யத்தில் என்ன காய வைக்க மறந்துட்டேன், அதனால் இப்போ காய வைக்கிறேன். எண்ணெய் காயிற வரைக்கும் அடுத்த ஒரு வேலை, ஏன்னா எண்ணெய் நம்ம வந்து தட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெய் காய வச்சுருப்போம், அது முடியாமல் போச்சு இல்லையா, அதனால் எண்ணெய் காயிற வரைக்கும் சும்மா தானே நிற்கணும. அதனால் கொஞ்சம் மாதுளை உரித்து எடுத்து வச்சிடலாம். மாதுளை உரித்தாச்சு, இதே தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு தடவை போட்டாச்சு, மீதி இருக்கிறத இன்னொரு டைம் போட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ளேயும் இது கொஞ்சம் வெந்து வர்றதுக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வடை வந்து வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மாம்பழத்தையும் தோல் சீவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா, ஒவ்வொரு வேலைக்கு நடுவுலையும் சும்மா சும்மா நின்றுட்டுருக்காமல் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லை அதை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் இதை ஒரு இது வேலை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு வச்சிடணும். வடையும் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாதிரி மொறு மொறுப்பாக வந்துடுச்சு, எடுத்துடலாம். மாம்பழம் பார்த்தீங்கன்னா வெட்டியாச்சு, இப்போ ஜூஸ் போட்டுக்கலாம். ஜூஸ் போடுறதுக்கு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுடலாம். இப்போ ரெண்டு டைம் கூட போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லை ஒரே இதாக போடுறதுனா கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து நல்லா ஆறிடுச்சு, ஆடை இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டிக்கிறேன். இதில் சர்க்கரை சேர்த்துருவோம், மூணு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். மாம்பழம் எப்படி இருக்குன்னு தெரில, புளிப்பா இனிப்பான்னு தெரில, சரி ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கட்டும், பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். நோம்பு கஞ்சி பார்த்தீங்கன்னா மாமா வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து நோம்பு கஞ்சி செய்யலை, பள்ளிவாசல்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம கவுண்டம்பாளையம் பள்ளிவாசலோடது. இதையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். பள்ளிவாசலில் வாங்கின நோம்பு கஞ்சி, பருப்பு வடை, கொஞ்சம் மாம்பழம், மாதுளை, நோம்பு திறக்கிறதுக்காக பெரிச்சம்பளம், அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம் தேவைப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் மாம்பழ ஜூஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி நோம்பு திறக்கிறதுக்கு